ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க. இந்த வீடியோவில் பாப்பிட் ஸ்டேஷ்னரி கிட் தான் பண்ண போகிறோம். பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு வந்து பெண்ணை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு பாப்பிட் இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பென் எடுத்துருக்கேன். அடுத்து வந்து ஒரு எல்லோ கலர் ஷீட் எடுத்து வச்சிருக்கேன். அந்த பெண்ணோட லென்த் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதோட ஒரு எட்ஜஸ்ட்டில் வந்துட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பின்னுக்கு மேலே ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. ஓகே, இப்போ வந்து எல்லோ கலரில் வந்து மாற்றியாச்சு அந்த பெண்ணை. அடுத்தது வந்து இந்த பெண்ணுக்கு மூடி செஞ்சுக்கலாம். ஏன்னா வந்துட்டு எல்லோ கலர் ஷீட் கவர் பண்ணனால அந்த பெண்ணிலே அந்த மூடியை வச்சு மூட முடியல. அதனால் ஒரு எல்லோ கலர் பிளைன் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஃபோம் ஷீட்டை வச்சுட்டு அந்த மூடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த பெண்ணுக்கு மேலே வச்சுட்டு மூடி மாதிரி சுற்றி பண்ணியாச்சு. அடுத்து வந்து மேலே கவர் பண்ணுறதுக்காக ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ஃபோம் ஷீட் கட் பண்ணி அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. இப்போ மூடி ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பாப்பிட் ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு ஃபோம் ஷீட்டில் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு கார்னரில் மட்டும் லைட்டாக அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை வந்து இப்படி சேர்த்து ஜாயின் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி, அதாவது அந்த ஆஃப் சர்க்கிளில் இந்த மாதிரி கொஞ்சம் குமிச்சு வச்ச மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. ஓகேங்களா? இப்படி ஒட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி ப்ரெஸ் பண்ண ரெண்டு பக்கமும் வந்து நம்மளால் ஈஸியாக பாப்பிட் மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து அதை கரெக்டாக ஒரு இடத்துல வச்சு அசம்பிள் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு ஷீட், ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துகிட்டு அதை வந்து ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணுறேன். நம்ம ஹார்ட் ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம், அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அந்த ஷேப்புக்கு நடுவில் ரவுண்ட் ஷேப் போட்டுட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? கரெக்டாக. அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஃபோம் ஷீட்டில், ஸோ அதை எடுத்து இந்த மாதிரி பின்னாடி வச்சு ஒட்டணும். நான் வந்து ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக செல்லோ டேப்புமே போட்டு கவர் பண்ணிக்கிறேன். ஓகேயா? இந்த மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு பாப்பிட் மாதிரி ரெடி ஆகிடும். இந்த ஃபோம் ஷீட்டில் பண்ணுறது என்ன ஒன்றுனா, ரொம்ப சவுண்ட் எஃபெக்ட் இருக்காது, பட் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நல்லா சாஃப்ட்டாக, விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும், ஜாலியாக. ஓகேவா? இப்போ இதை வந்து அந்த பெண்ணுக்கு பின்னாடி சைடு வச்சு ஒட்டிக்கலாம், அப்படின்னா அதோட மூடியில் வச்சு ஒட்டிக்கலாம். அந்த ஹார்ட் ஷேப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த பெண்ணை விட, அதனால் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சைஸை மட்டும் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒட்டிக்கலாம்னு சொல்லிவிட்டு அந்த ஹார்ட் ஷேப் சைஸை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஹார்ட் க்ளூ போட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பாப்பிட் பெண் வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இதை வந்து எக்ஸ்ட்ராவாக கவர் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அந்த பேப்பரை அந்த பெண்ணுக்கு மேலே எல்லோ கலர் ஷீட் ஒட்டியிருக்கோம்ல, அதுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி ரோல் மாதிரி சுற்றிக்கலாம். ஓகேவா? ஏன்னா ரொம்ப ப்ளைனாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால தான். ஸோ இப்போ ஒட்டிட்டதுக்கப்புறம் அவ்வளோதான். இப்போ நம்மளோட பாப்பிட் பென் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. மேலே வந்துட்டு ஒரே ஒரு குட்டி ஒரு பாப்பிட் இருக்க மாதிரி பண்ணியிருக்கோம். ரெண்டு பாப்பிட் இருக்கிற மாதிரி கூட நீங்கள் வந்து அந்த குழி வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் சிம்பிளாக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். இப்போ அடுத்து வந்து பென்சில் டெக்கரேஷன் பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு 3 கலரில் வந்துட்டு கலர் ஷீட்ஸ் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து அந்த பென்சிலில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் ரோல் பண்ணி சுற்றுற மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. 4 கலர்ஸ் ஆர் 5 கலர்ஸ் நீங்கள் மேலே மேலே ரோல் பண்ணிங்கன்னா நல்லா தான் இருக்கும். நிறைய கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் பாப்பிட் கலராக இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு பாப்பிட் இருக்கு இல்லையா, அந்த பாப்பிட்டோட கலரை மெயின் பண்ணி தான் இந்த கிராஃப்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்துட்டு நிறைய கலர்ஃபுல்லாக கலரிங்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ஃபுல்லாகவே இந்த ஸ்டேஷ்னரி கிட் வந்து செஞ்சு முடிக்க போகிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ப்ளூ கலரையும் எடுத்துகிட்டு நான் இது கூட சேர்த்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக ஒரு 4 கலர் கிட்டே வந்துட்டு இது கூட வந்து நான் சுற்றியிருக்கேன் நினைக்கிறேன். மேலே மேலே அந்த மாதிரி சுற்றி ஒட்டிட்டதுக்கு அப்புறமா நம்ம திரும்பவும் இதுக்கும் ஒரு பாப்பிட் மாதிரி ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஜெல்லி இருக்கு இல்லையா, அந்த ஜெல்லி வாங்கின டப்பாவில் பார்த்திங்கன்னா நல்லா சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணும்போது சவுண்ட் எஃபெக்ட் சூப்பராக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் இருக்கனால நான் இதை சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு கார்ட்போர்டை கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கார்ட்போர்டை நம்ம என்ன பண்ணலாம்னா, பேப்பர் வச்சு கவர் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு பிங்க் பேப்பர் எடுத்துகிட்டு ரெண்டு பக்கமும் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு ரவுண்ட் ஷேப் அந்த கார்ட்போர்டுக்கு மேலே இந்த ஜெல்லி இருக்குல்ல, அந்த ஜெல்லியை எடுத்துகிட்டு ஒட்ட போகிறோம். சாரி, ஜெல்லி இல்லை, அந்த ஜெல்லியோட கவர் மட்டும் எடுத்துகிட்டு ஒட்ட போகிறோம். ஓகே, அந்த பிளாஸ்டிக் இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டதுக்கப்புறம் இதை எடுத்து அப்படியே அந்த பென்சிலுக்கு பின்னாடி ஒட்ட போகிறோம். இது வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வராது, அதாவது வந்துட்டு நீங்கள் சைடில் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா உள்ளுக்குள்ளே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து மேலே தூக்கிக்கிறதுக்கு லேட் ஆகும். ஸோ சைடில் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி விளையாண்டிங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட் சூப்பராக இருக்கும். ப்ரெஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஓகேவா? எழுதிட்டே இருக்கீங்க, திடீர்னு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, போர் அடிக்குதுன்னா இந்த மாதிரி பென்சிலுக்கு பின்னாடியே செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விளாண்டுட்டு ஜாலியாக வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹோம் ஒர்க் பண்ணலாம். ஓகே, நல்லாயிருக்கும். ஓகே, இதுவும் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆஷிஷியல் ஸ்டேஷ்னரி கிட் பண்ணாலே ஒரு சின்ன நோட் மாதிரி பண்ணாமல் இருக்க மாட்டோம். அதனால தான் இதுக்கும் வந்து ஒரு நோட் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு அட்டை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அந்த அட்டையை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிவிட்டு அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பேப்பர்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்துட்டு ரூல்டு, அதாவது கோடு போட்ட பேப்பர்ஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். எங்கிட்ட இல்லாதனால நான் வந்துட்டு அன்ரூல் பேப்பரே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இருந்துச்சுன்னா நீங்கள் கோடு போட்ட பேப்பர் கூட அந்த மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, மேலே ஸ்டாப்லர் பின் போட்டுட்டு ஒரு புக் மாதிரி கவர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இதை பாப்பிட்டோட புக் மாதிரி கவர் பண்ணணும்ல, ஸோ அதனால் வந்துட்டு கலர் பேப்பரில் அத்தனை கலர்ஸையும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பாப்பிட்டில்
கிட்டில் இருக்கிற கலர்ஸ் மாதிரி நீள நீளமான பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த பீசஸை ஒன்றுக்கு மேலே ஒன்றா இந்த மாதிரி வச்சு ஒட்டிகிட்டே வாங்க. அந்த ஷீட் வச்சுட்டு பண்ணோம்ல அந்த ஷீட்டுக்கு மேலே வந்து ஒட்டிகிட்டே வாங்க. ஒட்டிட்டு கொஞ்சம் கீழே பெருசாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு, அதை கட் பண்ணி விட்டுட்டேன் நான். இந்த கலரிங்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ ஒட்டிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாப்பிட்டோட கலர்ஃபுல்லான கலரிங்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். அடுத்தது இதில் வந்து பாப்பிட் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வைக்கணும்ல, அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை டைப்பில் வந்து ஜெல்லி வாங்கின ஒரு பிளாஸ்டிக் தான் இது. ஸோ அந்த பிளாஸ்டிக் எடுத்து வச்சுருந்தேன், இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு. ப்ரெஸ் பண்ணும்போது சவுண்ட் எஃபெக்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இந்த பாப்பிட் எடுத்துகிட்டு, சாரி, இந்த ஜெல்லியோட பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு பாப்பிட் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதனால் அதுக்கு மேலே அந்த மாதிரி ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டிடுங்க. இந்த பிளாஸ்டிக் எப்படின்னா, நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரெஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் மேலே தூக்கிக்கும், அதுவே அந்த பிளாஸ்டிக் வந்து தூக்கிக்கும். ஸோ பிரச்சனை இல்லை, பின்னாடியும் ஹோல்ஸ் போடணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா, இப்போ இதுக்கு மேலே பாப்பிட்னு எழுதியிருக்கேன். உண்மையாகவே சொல்லணும்னா எனக்கு இந்த ஸ்மால் டைரி, அதாவது இந்த ஸ்மால் சின்ன நோட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அந்த பாப்பிட்டோட பட்டர்ஃப்ளை சைஸில் இருந்துச்சு இல்லை, அது பார்க்குறதுக்கு ஷேப்பு, ஸோ அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு, கலர்ஃபுல்லாகவும் இருந்த மாதிரி இருந்துச்சு. வேணும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, கண்டிப்பாக இந்த மாதிரி ஜெல்லியில் வந்து நிறைய டைப்பில் பிளாஸ்டிக் வருது, அதெல்லாம் தூக்கி போடாமல் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்களே ஹோம்மேடாக வீட்லேயே நிறைய பாப்பிட்டு ஸ்டேஜ் நெருக்கிட்டு வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து வந்து ஒரு எரேசர் எடுத்திருக்கேன், அந்த எரேசருக்கு மேலேயும் வந்து கலர் பேப்பர் சுற்றிட்டு ஃபஸ்ட்டு அதை வந்துட்டு கலர்ஃபுல்லாக மாற்றிடலாம். இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டதுக்கப்புறம் இதையும் நம்ம வந்துட்டு பாப்பிட் மாதிரி பண்ணணும் இல்லையா, அதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரஷ் வாங்கினா அந்த அட்டை மட்டும், அந்த அட்டையில் இருக்கிற அந்த பிளாஸ்டிக் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், அந்த கிளாஸ் மாதிரி இருக்கும்ல அந்த ஷீட் மட்டும், அதில் பார்த்தீங்கன்னா குட்டி அப்படி ப்ரெஸ் பண்ணால் சவுண்ட் வர மாதிரி ஒரு இருந்துச்சு, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒட்டி. இந்த மாதிரி நிறைய பொருள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் அட்டை வந்து கிளாஸ் அட்டை மாதிரி இருக்கும், ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா சவுண்டு வரும், நிறைய பொருள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுல எதில் வேணால் நீங்கள் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி பாப்பி ட்ரை பண்ணலாம், சவுண்ட் எஃபெக்ட் சூப்பராக இருக்கும், ப்ரெஸ் பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கும். ஓகேவா, நம்மளோட இன்னவேட்டிவ் தகுந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸ் வச்சு நம்ம மாற்றி மாற்றி பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து திரும்பவும் அதே ப்ரெஷ் அட்டையிலேருந்து அந்த மேலே இருக்கிற பீஸை மட்டும் எடுத்துகிட்டு அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த அட்டை இருக்கு இல்லையா அந்த ப்ரெஷ், அந்த அட்டையை மட்டும் நம்ம வந்து கலர்ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த கலர்ஸ் எடுத்திருக்கேன், பேப்பர் கலர்ஸ் எடுத்துகிட்டு. ஸோ அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி லைன் வேலையெல்லாம் கீழே கீழே வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன், ஒட்டிட்டு அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிடுங்க. இப்போ நான் கட் பண்ணிவிட்டேன், அதுக்கப்புறம் அதில் இருந்த மாதிரி எடுத்து அதுக்கு மேலே இப்படி வச்சு ஒட்டிடுங்க. ஓகேவா, அப்படி ஒட்டிட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே பார்க்குறதுக்கு அந்த பாப்பிட்டோட கலர் இருக்கும். இப்போ அது வந்து என்ன நீங்கள் கேட்கலாம், இது வந்து ஒரு கீச்சின் மாடலுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன். இதோட சவுண்ட் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ரெஸ் பண்ணி விளாட்றதுக்கு. இதை வந்துட்டு நம்ம ஒரு கீச்சைனாக பண்ணோம்னா நம்ம கையில் கீ அந்த மாதிரி வச்சுட்டு இருக்கும் போது கூட நம்ம வந்து சும்மா இருக்கிற டைமில் இப்படி ப்ரெஸ் பண்ணி விளாண்டுட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு கீ செயின் மாதிரி வந்து இதை கோர்த்து விட்டுருக்கேன். ஓகேவா, உங்களோட சாவி அந்த மாதிரி பைக் கீழே, அதே மாதிரி வீட்டு சாவியில், அந்த மாதிரி எதில் வேணால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு உங்களோட சாவியை வந்து நீங்கள் கோர்த்து வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ நானும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கீ செயின், நல்ல சவுண்டு வந்துச்சு இதில். ஓகேவா, அந்த பிளாஸ்டிக் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணும்போது சூப்பராக சவுண்டு வந்துச்சு, உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. வேணும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கேல் பண்ண போகிறோம். ஸ்கேல் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு ஒரு நல்ல திக்னஸான கார்ட்போர்டில் ஸ்கேல் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுலேயுமே நல்லா கலர்ஃபுல்லாக பண்ணணுங்கிறதுக்காக கலர் ஷீட் தான் பண்ணுறேன். ஓகேவா, எதுக்குமே நம்ம வந்து பெயிண்ட்லாம் பண்ணலை, கலர் ஷீட் வச்சு சிம்பிளாக பண்ணியாச்சு. ஓகே, கலர் ஷீட் வச்சு பண்ணதே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக தான் வந்திருக்கு நம்மளுக்கு. பெயிண்ட் பண்ணாலும் ரொம்ப நேரம் காய வச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது கொஞ்சம் சிம்பிளான வேலையாகவும் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு அந்த ஸ்கேலில் நிறைய கலர்ஸ் பேப்பர்ஸை வந்துட்டு லைன் வேலையெல்லாம் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்கேலில் இருக்கிற மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு நம்பர்ஸ்மே எழுதிக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதையும் வந்து நம்ம பாப்பிட்டில் ப்ரெஸ் பண்ணி விளையாடுற மாதிரி பண்ணணும். ஸோ அதுக்கு மேலே பாப்பிட்னு எழுதிட்டு இன்னொரு அட்டை இருந்துச்சு எங்கிட்ட, அந்த கிளாஸ் ஷீட் மாதிரி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, சிசர் வாங்கினது. ஸோ அதில் வந்து இந்த நீளமாக வந்துச்சு ஒரு பீஸ், அதை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுலேயுமே ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட் இருந்துச்சு. ஸோ அதனால சரி, இதை வந்துட்டு இந்த ஸ்கேலுக்கு மேலே ஒட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக ஸ்கேலுக்கு மேலே ஒட்டுறதுக்காக எடுத்திருக்கேன். ஓகே, இப்போது நான் வச்சு பார்த்துட்டேன், அந்த இடத்துல ஒட்ட போகிறோம். ரெண்டு சைட்லேயும் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஒட்டியாச்சு, சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். ஸோ வந்துட்டு நம்ம ஸ்கேலும் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம் பேடு மாதிரி ரெடி பண்ண போகிறோம். பெரிய பேட் கிடையாது, சின்ன பேட், நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சில சின்ன சின்ன ஷீட்ஸ்லாம் வச்சு எழுதியிருப்பாங்க, அந்த மாதிரி சின்ன பேடு தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால ஒரு சின்ன கார்ட்போர்ட் பீஸில் மேலே ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒயிட் ஷீட் போட்டு இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே பாப்பிட் மாதிரி நம்ம வரைஞ்சிக்க போகிறோம், அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ணல. ஏன்னா இதில் வந்துட்டு நம்ம பாப்பிட் மாதிரி ப்ரெஸ் பண்ணுறது வச்சோம்னா வச்சு எழுத முடியாது, அதனால் பார்க்குறதுக்கு ஸ்டேஷ்னரி கிட்டில் பாப்பிட் இருக்கிற மாதிரி ஒரு டிசைனில் ஒரு எக்ஸாம்
எக்ஸாம் பேட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் ஒரு சின்ன எக்ஸாம் பேடு மாதிரி பாப்பிட்டை வரைஞ்சி அதுக்கு கலர் பண்ணி மட்டும் வச்சுட்டேன். பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் பாப்பிட் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப் வரைஞ்சிட்டு கலர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் கலர் பண்ணி முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு மேலே செல்லோ டேப் போட்டுக்கோங்க, பெரிய செல்லோ டேப்பாக எடுத்துகிட்டு. ஏன் செல்லோ டேப் போடுறோன்னா, நம்ம வந்து இதில் கலர் பண்ணியிருக்கோம்ல அந்த பாப்பிட் வரைஞ்சிட்டு, அதில் அந்த கலரிங் நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கும் செல்லோ டேப் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதுக்காகவுமே நான் வந்துட்டு செல்லோ டேப் போட்டு கவர் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கிளிப் எடுத்துகிட்டு மேலே இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. ஸோ இப்போ நம்மளோட குட்டியான ஒரு பாப்பிட் எக்ஸாம் பேட் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? இந்த பேடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, இதுக்கு வந்துட்டு சும்மா கலரிங் மட்டும்தான் வச்சு பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ நம்மளோட பாப்பிட் ஸ்டேஷ்னரி கிட்டில் ஒரு சில திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இன்னும் வந்துட்டு நிறைய பாப்பிட்டில் ரெடி பண்ணலாம். நம்மளோட ஃபோன் கவரில் வந்து பாப்பிட் மாதிரி வந்துருச்சு. அதே மாதிரி கீச்சின்ஸ் பார்த்தோம் இல்லையா, கீச்சின்ஸ் இந்த மாதிரி நிறைய இதில் வந்துட்டு பாப்பிட் இருக்குது. இப்போ இந்த வீடியோ வந்துட்டு நான் ஸ்டேஷ்னரி ஐட்டம் மாதிரி போட்டிருக்கேன் பாப்பிட்டில். ஓகே, இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த எல்லா சவுண்ட் எஃபெக்ட்டுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, சவுண்ட் எஃபெக்ட்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ரொம்பவே கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு இந்த ஸ்டேஷ்னரி கிட் பார்க்குறதுக்கு. அப்படியே வந்துட்டு பாப்பிட் எல்லாமே அங்கங்கே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, தனித்தனியாக கேட்டிருந்தீங்க, பாப்பிட்டில் வந்துட்டு தனியாக பென் மாதிரி பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கீச்சைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் மொத்தமாகவே ஒரு வீடியோவாக போட்டுட்டேன், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். பாய் 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 பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.